கிறிஸ்து உயிர்த்தார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு அப்படி இல்லை என்றால் இந்த செய்தி ஒரு புதிய செய்தியாகவும் இருக்கும் ரோமை நகரில் கப்புச்சியன் சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள் ஓர் ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த ஆலயம் பல சிறு சிறு பகுதிகளை கொண்டது அந்த ஆலயத்தினுடைய பெயர் அவர் லேடி ஆஃப் கன்செப்ஷன் அதாவது அமல உற்பவ ஆலயம் இந்த அமல உற்பவ ஆலயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் எலும்புகளின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறதா சர்ச் ஆஃப் போன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது வித்தியாசமாக இருக்கிறதுல பேரே ஆமாம் சர்ச் ஆஃப் போன்ஸ் எலும்புகளின் ஆலயம் அது என்ன எலும்புகளின் ஆலயம் என்று நாம் வியப்போடு பார்க்கும்போது அந்த ஆலயத்திற்குள் செல்லும் போதே மனிதனுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் ஆலயம் முழுவதும் இருக்குமா ஏறக்குறைய ஐயாயிரம் மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் அந்த ஆலயத்திலே இருக்கிறதா பல இடங்களில் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆலயத்திற்குள் உள்ளே செல்லும் போது வெறும் மனித எலும்புக்கூடுகள் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்று நினைக்க வேண்டாம் அதுலேயும் கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது எப்படி என்றால் கை எலும்புகளுக்கென்று ஓர் இடம் இருக்கிறதா அந்த இடத்துல ஏறக்குறைய ஐயாயிரம் கை எலும்புகள் மட்டும் தனியாக இருக்கும் இன்னொரு இடத்திலே இடுப்பு எலும்புகள் மட்டும் தனியாக இருக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மார்பு எலும்புக்கூடுகள் இருக்கும் கால் எலும்புக்கூடுகள் ஓரிடத்தில் சென்றோம் என்றால் முழுவதுமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மண்டை ஓடுகள் அப்படியே கிடக்கும் இது எல்லாமே ஆலயம்தான் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆலயத்திற்குள்ள நாம் வரோம் அந்த ஆலயத்திற்குள்ள மனித எலும்புக்கூடுகளாக இருக்கிறது என்றால் நம்முடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கும் அந்த இடத்திற்கு வருகிறவருடைய எண்ணமும் சிந்தனையும் எப்பேற்பட்டதாக இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே என்னடா இது இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் மண்டை ஓடுகளை பற்றி எலும்புக்கூடுகளைப் பற்றி இவன் பேசிக் கொண்டிருக்கிறானே என்று நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் அன்பிற்குரியவர்களே இந்த ஆலயத்தினுடைய இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் இருக்கிற இடத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையானது பொறிக்கப்பட்டிருக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாயோ அப்படிதான் நேற்று நாங்கள் எல்லோரும் இருந்தோம் இன்று நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நாளைக்கு நீங்கள் எல்லோரும் இருப்பீர்கள் என்பதுதான் அந்த வார்த்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே வாழும்போது பல நிலைகளில் போட்டியோடு பொறாமையோடு ஆசாபாசங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை சேர்க்க வேண்டும் அதை சேர்க்க வேண்டும் என்று நாள்தோறும் எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம் மிகவும் ஒரு நவீன மயமாகி இருக்கிறது மாடர்ன் வேர்ல்டில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளே பயணித்து நாம் அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்தில் உயிர்த்த ஆண்டவருடைய ஒரு சுரூபமானது அற்புதமாய் அப்படியே நிற்க காணலாம் இந்த உலகத்தில் நிலையில்லாத ஒன்றை பற்றி நாம் அனுதினமும் ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறோம் நிலையான ஒன்று என்றால் அது இயேசுவில் தஞ்சமடைவதுதான் அந்த இயேசுவில் நாம் குடிகொண்டிருப்பதுதான் என்பதையே இதோ இந்த ஆலயம் நமக்கு எடுத்து கூறுகிறது அன்பிற்குரியவர்களே நாம் கூட ஒரு நாள் மனித எலும்பு மாறப் போகிறோம் ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார் மரணம் என்பது ஒருவனுக்கு நிரந்தரமான ஒன்று அல்ல இந்த உலகம் மரணத்தை நிரந்தரமாக கருதி கொண்டிருந்தது ஆனால் அந்த மரணத்திற்கு சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே என்று கேட்கும்போது மரணத்தில் அல்ல ஒருவனுடைய வாழ்வு முடிவு பெறுவது மாறாக மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற நிலையான வாழ்வில் ஒருவருடைய வாழ்வு அடங்கியிருப்பதுதான் அன்பிற்குரியவர்களே நமக்கு இறைவன் இயேசு கிறிஸ்தவனுடைய உயிர்ப்பின் வழியாக கிடைக்கிற மகிழ்ச்சி ஒளியிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவேதான் இந்த பாஸ்கா திருவிழிப்பானது இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு வாழ்வின் பாதையாக அமைந்திருக்கிறது பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வாழ்வுக்கு அழைத்து வருகின்ற பாதையாக இருக்கிறது சாவிலிருந்து நமக்கு வெற்றி தருகின்ற நிலையான மீட்பின் வாழ்வாக அமைந்திருக்கிறது இறப்பிலிருந்து உயிர்ப்பு தோல்வியிலிருந்து வெற்றி துன்பத்திலிருந்து இன்பம் துக்கத்திலிருந்து சந்தோஷம் இதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழாவினுடைய அற்புதமான வார்த்தைகள் ஆம் அன்பிற்குரியவர்களே இருளிலிருந்து நமக்கு ஒளி கிடைப்பது போல நம்முடைய வாழ்வும் கூட இந்த மரணத்திலிருந்து வெற்றியின் உயிர்ப்பின் வாழ்வாக அமைய இருக்கிறது இறை இன்றைக்கு நாம் கவனித்தோம் என்றால் அற்புதமாய் கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் அது பாவத்தினால் எப்படி சிக்குண்டது அந்த பாவத்திலிருந்து எப்படி கடவுள் அவர்களை மீட்டார் என்பதை அற்புதமான இறை வார்த்தைகள் நமக்கு விளக்கி கூறுகிறது முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் மூன்றாம் வாசகம் இப்படியே நாம் ஏழு வாசகங்கள் இருக்கிறது இறைவன் தன்னுடைய திருமுழுக்கின் வழியாக நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார் அந்த வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வாக அமைந்திருக்கிறது நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் அது ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இருக்கிற எல்லா திருவிழாக்களிலேயே பெரிய திருவிழா என்றால் அது இந்த உயிர்ப்பு பெருவிழா தான் ஏனென்றால் எல்லா திருவிழாக்களும் அதிகபட்சமாக நாம் பத்து நாட்கள் கொண்டாடுவோம் ஆனால் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை நாம் ஐம்பது நாட்கள் கொண்டாடுகிறோம் ஐம்பது நாட்கள் கொண்டாடுகிறோம் இயேசுவை சந்திப்பதற்கு பல தடைகள் உண்டு தடைகள் உண்டு ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாம் செல்லும் போது கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மகதலா மரியா இவ்வாறு புலம்பிக் கொண்டே போகிறார் சந்திப்பதற்கு முன்பாக ஐயோ நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவார்கள் ஆனால் கல் அந்த இடத்தில் புரட்டப்பட்டிருந்தது உள்ளே கிறிஸ்து இருப்பார் என்று ஆவலோடு எட்டி பார்த்தார்கள் ஆனால் உள்ளே ஆண்டவருடைய அந்த திருவுடலானது காணப்படவில்லை அந்த இடத்தில் அவருடைய உடலில் சுற்றி இருந்த துணியானது ஒரு இடத்திலே சுற்றி வைக்கப்பட்டிருந்தது இது மூன்றும் தான் இயேசு உயிர்த்தார் என்பதற்கான மிகச்சிறந்த சாட்சியங்களாக அறியப்படுகிறது அன்பிற்குரியவர்களே எப்படி ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திற்கு சாவு வந்ததோ அப்படியே ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பும் வாழ்வும் வந்தது ஆதாமின் வழியாக சாவு வந்தது புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு மீட்பு வந்தது எனவே நம்பிக்கையின் பெருவிழாவான இன்று வெற்றியின் பெருவிழாவான இன்று புதுவாழ்வின் பெருவிழாவான இன்று கிறிஸ்துவுக்குள் நாம் புதிதாய் உருவாகிறோம் புதிதாய் படைக்கப்படுகிறோம் ஆயர் அவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர் பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு தொழுநோயுடைய பெண்மணியை அவர் சந்திக்கிறாராம் அந்த பெண்மணியை சந்தித்தவுடன் அவர் கேட்கிறார் அம்மா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் போகிறீர்கள் ஆனால் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களே எப்படி எப்படி இது சாத்தியம் என்று அவர் கேட்கிறார் அதற்கு அந்த பெண்மணி இவ்வாறு சொன்னாராம் உண்மைதான் அது எனக்கும் தெரியும் தொழுநோய் பிடித்த நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும் என நினைக்கிறீர்கள் நிச்சயம் இன்னும் நான் சீக்கிரமாகவே இறந்து போவேன் ஆனால் கிறிஸ்துவுக்குள் மீண்டும் நான் உயிர் பெற்றெழுவேன் அப்பொழுது என்னுடைய இந்த பழைய உடலானது இந்த பழைய நோய்களானது எல்லாம் நீங்கப்பற்று புது பொலிவோடு கிறிஸ்துவில் புது வாழ்வில் நான் இணைந்திருப்பேன் அல்லவா அதற்காக இந்த மரணத்திற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி உற்சாகமாக சொன்னாலாம் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதுதான் ஏனென்றால் இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவுபடச் சொல்லுகிறது அவர் ஆபர்காமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் அப்படி என்றால் இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே அவர் வாழும் கடவுளாக இருக்கிறார் மரணத்தின் கடவுள் அல்ல சாவின் கடவுள் அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் கடவுள் என்பதை அறுதியிட்டு சொல்கிறது இந்த நாள் இறைவாத்தை ஒன்று எழுதிய திருமடல் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது இறைவாத்தை சொல்கிறது இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது முதல் அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது எப்படி ஒரு மனிதன் வழியாக சாவு வந்ததோ அதே போன்று ஒரு மனிதன் வழியாக வாழ்வும் வந்தது என்று ஒன்று கொருந்திய திருமடல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தோராவது இறைவார்த்தை சான்று பகர்கிறது ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த இறைவார்த்தைகள் அனைத்தும் உயிர்ப்பினுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது புதுவாழ்வின் நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார் என்று யோவா நற்செய்தி பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை சான்று பகர்கிறது இறந்த அவரை உயிர்த்தெழுச் செய்த இறைவன் அவரில் நம்பிக்கை கொண்ட நம் ஒவ்வொருவரையும் அதே நம்பிக்கையில் உயிர்த்தெழச் செய்வார் என்பதே திருத்தூதர் பணிகள் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தோராவது இறைவார்த்தை சொல்லுகிற படிப்பினை ார் அற்புதமான வார்த்தைகளில் தெளிவுபட ஆணித்தரமாக ஒரு வார்த்தை சொல்வார் இயேசு என்றால் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் வீண் என்று எனவே இயேசு கிறிஸ்து உயிர் உயிர்த்த இறைவன் அஞ்சாதீர்கள் மன அமைதியோடு வாழுங்கள் என்று நம்மை வாழ்த்துகின்றார் அந்த மன நிறைவோடு அச்சம் கலக்கம் பயம் திகில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மன அமைதியும் மன நிறைவும் கொண்டு வாழ்வோம் அதுவே கிறிஸ்துவுக்குள் நம்மை புது வாழ்வுக்குள் இணைக்கின்ற சாட்சிய வாழ்வாக அமையும் ஆமீன்